அப்பொழுது அந்த பசுக்கு தாய் பசுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எனது நோக்கம். அப்ப என்னை பொறுத்தவரை எனது மகனும் ஒரு உயிர் தான், அந்த கன்றும் ஒரு உயிர் தான். இளவரசன் என்பதற்காக மகன் சிறப்பு சிறந்த தகுதியை பெற்றுவிடவில்லை. அதனால் மனுவால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட மனுநீதி சாஸ்திரத்தை எங்களுக்கு ஒரு அடையாளமாக வச்சு நாங்கள் ராஜ்ய பரிபாலம் செய்து கொண்டோம். அதில் உள்ளபடி ஒரு உயிருக்கு ஒரு உயிர் இல்ல. சரி, இப்ப உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்களுடைய பெத்த மகன் நாளைக்கு உங்களுக்கு அடுத்ததாக நாட்டை ஆள போகின்றவர், அவரை கொலை செய்யும்படி சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய மனதில் எந்த விதமான வேதனையும் இருக்க இல்லையா? நிச்சயமாக எனது மகன் என்பது வேதனை. எனது நோக்கத்து இந்த தண்டனையின் நோக்கமும் அதுதான். இந்த பசு எவ்வாறாக கன்றை இழந்து வருத்தப்பட்டதோ அதே வருத்தமும் துன்பமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் எனது நோக்கமாக இருந்தது. சரி, இப்ப மந்திரி, அப்ப என்ன என்ன நீங்களே கொலை செய்தீங்களோ? தேர்காலில் இட்டு கொலை செய்ய எனக்கு அதற்கான மன துணிச்சல் வரவில்லை. அதனால் எனது மந்திரிக்கு உத்தரவிட்டேன் தேர்காலில் இட்டு மகனை கொல்லுமாறு. உபய குலாமலனுக்கு. ஆனால் அது மிகப்பெரிய சோகம். அவருக்கு இதை தாங்கும் சக்தியோ எனக்கு இருக்கிற பக்குவம் அவருக்கு இருக்கவில்லை. அவர் எனது உத்தரவை மீற முடியவில்லை. அதே நேரத்தில் இளவரசனையும் கொல்ல முடியவில்லை. அவர் தனது வாளால் சிறகை அறுத்துக் கொண்டு தற்கொலை பண்ணி கொண்டார். தற்கொலை செய்து விட்டார். அது ஒரு பசுவினாலே இப்ப கடைசியா மந்திரியும் போய் உங்களோட மகனும் போனார். ஆனால் அதுதான் நான் சொன்னேன், நீதி மிக நுணுக்கமானது. நீதியை நான் கடைபிடிப்பதற்கு வருகிற இடையூறுகள் இழப்புகள் அனைத்தையும் நான் பொறுத்துத்தான் ஆக வேண்டும், தாங்கித்தான் ஆக வேண்டும். நீங்களே தீர ஒட்டி உங்களோட மகனை கொண்டீங்க. ஏனென்றால் இதை செய்வதற்கு யாரும் துணியவில்லை. மகனுக்கு அது விருப்பம் இருந்ததுதான் இந்த நீதிக்காக சாகிறதுக்கு. நீங்க போஸ்ட் பண்ணி, எனது மகன் உத்தம புத்திரன், எனது சொல்லை மீறி அவன் ஒருபோதும் நடக்க போறான். சொல்லை மீறாமல் இருந்தால் உத்தம புத்திரன் இல்லை, நிச்சயமாக. ஏனென்றால் இந்த காலத்தில் பாத்திரீங்கன்னா பிள்ளைகளெல்லாம் சொல்லு கேட்பதே கிடையாது. அப்படி இருக்கும் போது இந்த காலத்தில் இருந்து பார்க்கும் போது சொல்லு கேட்பது என்பது ரொம்ப மிகவும் வித்தியாசமான விஷயமா. உங்களுடைய மகன் உங்களுடைய சொல்லை கேட்டு செய்திருந்தால் இப்ப நீங்கள் ஒரு பசுவுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பசு ஒன்று இறந்ததற்காக அதே போல நீங்களும் உங்களுடைய மகனை நேர்காலில் இட்டு பழியிட்டேன். நீதி என்ற பெயரிலே நீங்கள் செய்தது ஒரு அநீதி என்ற வகையில் தான் நினைக்கின்ற மாதவிசி வெளியின்னு பிரச்சனையை பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க. சோழமன்னருடைய ஆட்சி நல்லா இருந்தது, மும்மாறி பொழிந்தது, அங்க வெற்றிகள் டாக்ஸ்கள் எல்லாம் நிறைய இல்ல, பொருளாதாரம் நல்லா இருந்தது, நீதியான ஆட்சி, ஆராய்ச்சி பண்ணி கூட கடல் பிடிச்சிருந்தா அந்த அளவுக்கு அவருடைய நீதியான ஆட்சியிலே இப்படி ஒரு களங்கம் வந்திருக்குன்னு அவர் இப்படி ஒரு நியாயத்தை சொல்லுறார். இது நீதி என்று நீங்க பாக்குறீங்களா? மனநீதி சோழன் என்றுதான் இவரை இப்பொழுது வரலாறு எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மனுநீதி என்றால் மனு தர்மம் என்று சொல்றாங்க. அங்க தர்மம் என்றால் வேற என்னதை சொல்றாரு? அந்த நீதி என்று சொன்னால் மனத்துக்கண் மாசிலனாதல், தந்த மனத்தளவிலே அவர் குற்றம் இல்லாதவராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். இவர் தனது புகழுக்காக, தனது அரசியல் புகழுக்காக சொல்ல வேண்டும் என்றதுக்காக பெற்ற மகனே, அதுவும் அவன் வேணும் என்று செய்யவில்லை, ஒரு தவறுதலாக ஒரு விபத்தாக நடந்ததுக்காக இவர் மர்டர் பண்ணியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு குற்றமாகத்தான், இவரை ஒரு கொலைகாரனாகத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். சரி, நல்லது. சோழன் நீதி என்ற பெயரிலே ஒரு அநீதியை செய்திருக்கின்றார். பசுக்கு சில வேளையில அந்த மணி அடிக்கும் பொழுது அது வந்து அந்த மணிக்கு பேரே ஆராய்ச்சி மணி. இவர் அந்த நீதியை இவர் ஆராயவில்லை. அது என்ன நடந்தது என்பதனை அவர் உணர்ச்சி வசப்பட்டுட்டார். சோழன் இப்ப மாதவியினுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே பசுவினுடைய தாய்க்கான பசுவினுடைய துன்பத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் தான் உங்களுக்கு இருந்ததை ஒழிய அந்த பசுவுக்கு சரியான தீர்ப்பினை கொடுக்க வேண்டும், நீதியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது போல் தெரியவில்லை. உங்களுடைய மகன் மரணிப்பதால் எவ்வாறாக அந்த பசுவுக்கு ஒரு நீதி கிடைத்தது என்று சொல்வீர்கள்? அன்று நான் கொடுத்த இந்த தீர்ப்பு தற்காலத்தில் மிருக வதை சட்டமாகவும் மற்ற உயிர்களின் மதிப்பையும் பிரதானப்படுத்தி அரசுகள் சட்டம் இயற்றி கொண்டிருக்கின்றன. அது இடைப்பட்ட காலத்தில் இல்லாமல் போயிட்டு, ஏனென்றால் அன்று நான் கொடுத்த அந்த உத்தரவு நானும் அதே வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்கம்.
ஆனால் அதே சமயத்தில் சகல உயிர்களும் சமமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. அரசனாக எனக்கு அந்த கடமை இருந்தது. தண்டனைகள் வழங்கப்படுவது குற்றங்களை குறைப்பதற்காக அல்லது குற்றவாளிகளை திருத்துவதற்காகவே ஒழிய குற்றவாளிகளை அழிப்பதற்காக அல்ல என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த வகையிலே மனுநீதி சோழன் பசுவிற்கான ஒரு தவறளித்ததற்காக தன்னுடைய மகனை கொலை செய்தது கூடாக இந்த குற்றவாளியை எப்படி திருத்த முயன்றிருக்கிறார் என்று தெரியவில்லை. பசுவிற்காக பசுபட்ட துன்பத்தை தானும் பட வேண்டும் என்ற நீனரை ஒழிய அதற்கான ஒரு தீர்வினை கொடுத்ததாக தெரியவில்லை. நேரிலே தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை. இந்த சோழன் பற்றியும் இந்த சோழனை போன்றவர்கள் அதாவது நீதி என்ற பெயரிலே நீதி என்ற ஒரு வெளிப்பூச்சினை காட்டிக்கொண்டு அநீதியாக பல குற்றச் செயல்களை செய்து கொண்டு அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சோழர்களாக இருக்கின்றோமா என்ற விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டும். காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை. அழைப்பில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வழங்கலாம். மாதவி சொல்லுங்க. குறிப்பிடுகின்ற குற்றவாளியை கொலை செய்தால் இன்றைய சமூகத்தில் இவருடைய தொடர்ந்து சமுதாயத்தில் குற்றவாளிகள் எல்லோரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் மக்களே இருக்க மாட்டார்கள். மற்ற இவர்கள் எத்தனையோ போர்கள் செய்திருப்பார், எத்தனையோ போர்க்களத்தை கண்ட மன்னன் இவர் போரில் எத்தனை ஜானியை கொலை செய்திருப்பார், எத்தனையோ குதிரைகளை கொலை செய்திருப்பார். அதுக்கெல்லாம் நீதி யார் சொல்றது? மணி அடிக்காதபடியால் இவரை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்காலில் போட்டு நசிச்சிருக்கோம் இவர் செய்த தவறுக்காக. இவருடைய சமுதாயத்தில் பசுக்களை கொலை செய்து உண்ணாதவர்கள் இருந்திருப்பார்களா? கட்டாயம் இருந்திருப்பார்கள். ஆடு மாடுகளை சாப்பிடுகின்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கும். நாயன்மார்கள் ஒருவர் பாடுகின்றார், ஆவிருத்தி தின்றுளரும் புளியரேனும் கங்கைவார் சடைக்கரத்தார் கண்பராயில் அவர் கண்டே நான் வணங்கும் கடவுளறை என்று. அப்ப சிவபெருமானுக்கு அடியவராக இருந்தால் அவர் எந்த மாமிசத்தை உண்டாலும் நாங்கள் அவரை வணங்குவோம் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயத்தினுடைய உச்சம்தான் இவர். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பசுக்கள் கொலை செய்திய அதுகளினுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி மணி அடிக்கவில்லை என்பதற்காக அந்த சமுதாயம் எல்லாம் உயிரோடு தான் இருந்து. நீதி கேட்டு வரவில்லை என்பதற்காக அங்கே அநீதி நடக்கவில்லை என்ற பொருள் அல்ல என்பதுதான் மாதவியினுடைய கருத்து. எனவே ஆறு ஒரு சிலர் வந்து நீதி கேட்கிறார், அதற்கு வழங்கிவிட்டு அங்கு அநீதி நடக்கவில்லை என்ற விடயம். அது இரண்டாவது இன்னொரு தளத்திலே பார்க்கணும். இன்றைய சமுதாயத்தில் பார்த்தால் நீங்கள் கார் ஓடிக்கொண்டு போறீர்கள், தற்செயலாக ஒருவர் வந்து காரில் அடிபட்டு அல்லது ஏதாவது மிருகம் ஒன்று அடிபட்டு இறந்து போயிட்டு அதுக்கு கார் ஓட்டுநரை கொண்டு போய் நாங்கள் தூக்குமடையில போட இல்லாது அதிகபட்சம் அவருடைய அனுமதி மறுக்கப்படுகிறது. அவ்வளவுதான், தேர் ஓட்ட முடியாது. நீங்கள் தேர் ஓட்டுவதற்கான அனுமதியை வழங்கப்பட்டிருக்கலாம், என்னதுக்கான உயிரை மறுப்பறிஞ்சீங்க? இப்பொழுது கொத்து கொத்தாக மக்களை கொல்லும் கடாபியையும் ராஜ மகிந்தபக்சாவையும் விட்டுவிட்டு என்னை வழக்குக்கு கூட்டி கொண்டு வந்து இப்பொழுது என் மீது போர்க்குற்ற விசாரணை பண்ணி கொண்டிருக்கே. கொலை செய்ய நாங்கள் முற்படவில்லை, அவர்களுக்கு நீதிமன்ற விசாரணை நடத்தி அவர்கள் அதுவும் அவர்களை நாங்கள் தூக்கு தண்டனை கொடுக்க போறதும் இல்லை. ஒரு ஆயுள் கூட நடக்கின்றன. இப்ப என்னடா சோழ, நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். உங்களை வந்து நாங்கள் கேவலப்படுத்துறதுக்காக உங்களை வந்து நாங்கள் ஒரு குற்றவாளி என்று காட்டி உங்களை நாடு கடத்துவதற்காக இங்கு அழைத்து வரவில்லை. நீங்கள் எங்களுக்கு ஒரு கருவியை பெற சுத்தியர். நீங்க சொன்ன மாதிரி இந்த கடாவி ராஜபக்ச தனி அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான குடும்பங்களிலும் கூட ஏராளமான சோழர்களை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த வகையில் என்று சொன்னால் நீதி என்ற பெயரிலே நாங்கள் எங்களை சமரசம் செய்து கொண்டு நாங்கள் நீதியாக நடக்கின்றோம் என்று எங்களை நாங்கள் எண்ணிக்கொண்டு பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், பல தீய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கான ஒரு கருவியாகத்தான் உங்களை எடுக்கின்றோம். எனவே நீங்கள் எமது இலக்கு அல்ல. உங்களை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் நீங்கள் சொன்ன அந்த அந்த தரத்திலே உள்ளவர்களை செப்பனிடுவதற்கான ஒரு வழியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நினைக்கிற ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் மாதவி, அதை பொறுப்பு நாங்கள் நிறைவே பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் பிரான்ஸ்ல இருந்து போபி கேட்கிறேன். வணக்கம் போபி, சொல்லுங்க. நான் சொல்றேன், மனிதநீதி கண்ட சோழன் அந்த மோப்பட படிச்ச பாடம் இது. அவர் செய்தது சரியான வேலை, என்னமான என்றாலும் அதுதான் செய்வார். உயிரெண்டா யாவராலும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை. எறும்ப இருந்தாலும் யாரோ உயிர் மனிதனா இருந்தாலும் யானையா இருந்தாலும் அல்ல என்னுடைய பெண்ஜாதியா இருந்தாலும் சரி கழுத்து வெட்டுவேன். இதே மாதிரி பாரி மன்னன் காட்டுக்குள்ள போயிட்டா முல்லை கொடிக்கு தந்த தேரை இறக்கி முல்லை கொடி படற இடம் இல்லாம தந்த தேரை இறக்கி நடந்து போனவன். அதே மாதிரிதான் மனிதநீதி கண்ட சோழனும் சரி. நான் மனிதன் ஒவ்வொரு சாயுதாபுணம் இருந்தா இந்த நாட்டில் இவ்வளவு அநீதியால் அடக்கப்படலாம். இப்படி இப்படி விடத்தான் ராஜபக்ச கடாவி மாதிரியாக்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் இருக்கு. அதை வந்து மனிதன் சோழன் செய்த அத்தனை சரி. என்னுடைய மானுக்கு நான் அதுதான் தந்தனேன்.
என்னுடைய முடிவும் இதுதான் உண்மையின் தமிழ் இலக்கிய மரபுப்படி அப்படியான சரித்திரங்கள் வரத்தாமனும் இப்படியான சரித்திரங்களை நீங்கள் உரிமையாக கேட்டாராது உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொன்ன அத்தனை உண்மை. மனிதன் சோழன் தேர்ல விட்டார் நான் என்ன நேரம் இந்த கையால கழுத்தை வெட்டிப்பேன் இந்த மகனுக்கு இந்த பஞ்சாயத்து தான் உணர்ச்சிகரமாக பேசினார். சரி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, தன்னுடைய சதைகளை அறிந்து வைத்த சிபி சக்கரவர்த்தி, பசுவிற்காக மகனை கொன்ற சோழர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு மனித உயிர்களுக்கு அப்பாற்பட்ட வேற்று உயிர்களுக்காக மனித தர்மத்தை பற்றி சொன்ன கதைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கதைகளில் மிக அற்புதமான விடயங்கள் இருக்கின்றன, அற்புதமான தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றோடு நாங்கள் எந்த வகையிலே பொருந்தி போகின்றோம், அவர்கள் செய்த சரிகளோடு நாங்கள் எங்கே பொருந்தி போகின்றோம், அவர்கள் செய்த பிழைகளோடு நாங்கள் எங்கே ஒத்து போகின்றோம் என்ற பார்வை மிக முக்கியமானது. இல்லை என்றால் நாங்கள் சோழனை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்ததிலே அர்த்தம் இல்லாமல் போகும். எங்களுக்குள்ளே சோழர்கள் நீதி என்ற பெயரிலே அநீதிகள் செய்திருக்கின்றோமா என்ற எங்களுடைய இதே கதவுகளை தட்டி பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது. அது